உங்களுடைய பார்வையில் அமித்ஷாவின் வருகையை எப்படி பார்க்கிறீங்க? அவர் ஒரு வெற்றி வீரர், எங்க போனாலும் அவர் வந்து கையில அவருடைய விஷயம் ஒண்ணும் கிடையாது. திரு முருகன்ட்ட இப்ப கையில வேலை தான் வச்சுட்டு இருக்காரு, அதுதான் விஷயம். எங்க போற இடத்துலயும் ஒரு வேலை தூக்கின்னு போயிட்டு இருக்காரு, அதுதான் அவர் கையில இருக்கக்கூடிய விஷயம். இவங்கள்ட்ட ஒரு அஜெண்டாவும் கிடையாது, கையில வேலை வச்சுட்டாருன்னு இவரே சுப்பிரமணிய சுவாமின்னு அர்த்தமும் கிடையாது. வேலை கையில வச்சுட்டு என்னென்ன பண்ணப்படாதோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சார். கேள்விப்படுற என்னன்னா, நிறைய பேர் குடிச்சுட்டு அதுல கூத்தடிக்கிறாங்க, கும்பாளம் போடுறாங்கன்னு. இதுல டான்ஸ் ஆடுறாங்க சார், இந்த டப்பாங்குத்து டான்ஸு, அப்புறம் வந்து முன்னாடி எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்கேயோ சார், இது அரசியல்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நாங்க ஆன்மீக, ஆன்மீகத்தில் இந்த டப்பாங்குத்து ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் இருக்குமா என்ன? இதெல்லாம் கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் அவமானமா இல்ல அப்படின்னு ஏதாவது அருணகிரிநாதர் பாட்டை பாடுறாங்களா, அல்லது முத்தை தெரு பத்தி திரு நகையை பத்தி பாடி அதனுடைய உயர்வினை பேசுறாங்களா? ஆன்மீகம் இல்லாம அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அது அபத்தமான முறையில பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இட் இஸ் அன் அட்டர் ஃபெயிலியர். ராமாயண காலத்துல ஜாபாலின்னு உத்தரந்தார், அவர் தான் முதல்ல கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆளு. கிரண்யனை கண்டிக்கிறோம், ஜாபாலியை கண்டிக்கிறோம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு அந்த அதுக்கெல்லாம் போயிடுவாங்க போல இருக்கு. யாத்திரைன்றது இப்படிதானே நடக்கும், இந்த முறையில தானே நடக்கும். இப்படியா சார் நடக்கும்? இப்ப நீங்க நாங்க பேசி எல்லாம் முடிச்சாச்சு, நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட வேண்டியது, உடனே அரசு ஒரு இதோ ஒரு இடத்துல கொண்டு வேண்டியது. சரி நான் இப்ப கிளம்புறேன் சார், என்ன விட்டுருங்க, என்ன சாயந்தரம் இத்தனை நேரம் இருந்து போற சார்னா, சரி சார் நீங்க போயிட்டு வாங்க, நான் அனுப்பிட வேண்டியது. அது கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறங்க, அதிமுக அரசும் பாஜகவும் சேர்ந்து டிஎம்கே நீங்க குறை சொல்லிட்டு நீங்க ஜெயிச்சுள்ளார்னு பார்த்தா சத்தியமா நடக்காது. அது வந்து நீங்க வந்து என்ன ஆண்டவனே நீங்க கொச்சப்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, கையில வேலை வச்சு பெண் தாதாக்களையும் சேர்த்துட்டு இருக்காங்க ரொம்ப. ஏன்னா ஆணுக்கு பெண் சரம சமம் இல்லையா, ஆகவே அவங்களையும் சேர்த்துனா தானே சார் சமபலமாக இருக்க முடியும். எடுத்துட்டு இருக்கிற அவங்க ஒவ்வொரு ஆயுதமும் பலன் கொடுக்கும் நினைக்கிறேன். ஒண்ணு கொடுக்காது சார். திரு அமித்ஷா அவர்கள் மூக்க அழகிரியை வந்து மீட் பண்ணலாம், டாக்டர் கலைஞர் இறந்த பிறகே அவர் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதாக ஒரு பெரிய அணி திரட்டின்னு வந்து அவருடைய நினைவிடத்துக்கு போனாரு. அவரோட நினைவிடத்துக்கு அதுதான் அவர் அவரோட ஸ்ட்ரெங்க் என்னன்னு புரிஞ்சது அப்பதான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். நாளைய தினம் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார், எப்படி பாக்குறீங்க? நாளைக்கெல்லாம் அவர் தான் செய்தியா இருக்க போறாரு, உங்களுடைய பார்வையில் அமித்ஷாவின் வருகையை எப்படி பார்க்கிறீங்க? நாளைக்கு அவர் செய்தி இல்லை, ஒரு வாரமாவே அதுதான் செய்தியா போயிட்டு இருக்கு எல்லா ஊடகங்கள்லயும். அவர் வருகிறார் வருகிறார்னு அதைய பத்தி பேசுறாங்க, என்ன பேசுவாருங்கிற ஹேஷியங்கள்லாம் இருக்கு. நாளைக்கு வந்துட்டு போன பிறகு அதுவே பத்தி ஒரு வாரம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஊடகங்கள்லாம் பாஜகவை தான் ரொம்ப முன்னெடுத்து செல்கின்றதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பாஜகவோட அஃப்கோர்ஸ் நான் உயர்ந்த அமித்ஷா வரதை பத்தி நான் சொல்லலை, மற்றபடி ஒன்றும் இல்லாத விஷயம் பாஜகவை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியலை. பட் எனிவே நாளைக்கு அவர் வருவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயம், அவர் வந்து அரசியல் ரீதியாக வர்றாரா அல்லது அலுவல் ரீதியாக, அதாவது ஒரு யூனியன் மினிஸ்டர் என்கின்ற முறையில் வருகின்றார் என்றால் நிச்சயமாக யூனியன் மினிஸ்டர் என்கின்ற முறையில், ஹோம் மினிஸ்டர் என்கின்ற முறையில் இங்கே வருகின்றார். ஆனால் அவருக்கு சம்பந்தம் இல்லாத சில துறைகளை சேர்ந்த விஷயங்களை, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இனாகுரேட் பண்ண போகிறார். ஒன்று இந்த மெட்ரோ ரயில், அடுத்து இந்த குடிநீர் திட்டம், இதெல்லாம் வந்து அந்தந்த துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் நார்மலாக செய்வாங்க. பட் இந்த தடவை இவர் வருவதால் அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உயர்ந்த அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது அதை வந்து நீங்கள் இனாகுரேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அந்த காரணமாகவும் இருக்கும் ஒன்று. ஆனால் இது வந்து அவுட் அண்ட் அவுட் இட் இஸ் கோயிங் டு பி எ பொலிட்டிக்கல் விசிட் தான். அந்த
டூ ஆர் த்ரீ இஷ்யூஸ் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இனாகுரேட் பண்றது தவிர இது நிச்சயமா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் அங்க வருகின்றார். ஒண்ணு அவர் பிஜேபியை சேர்ந்தவர்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அதற்கு மேல உள்ளவர்களை பார்க்க போறாருன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் மீட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. இதை தாண்டி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற அது ஏடிஎம்கே மீட்டிங். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அது முடிவுகள் என்ன வரப்போகின்றன, அங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியல. பட் டெஃபினட்டா இவர் வருகையை பற்றியும் அந்த கூட்டணியை பற்றியும் நிச்சயமாக அவர்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ண போறாங்க ஏடிஎம்கே. நாளைக்கு அவர் வரும்போது நிச்சயமாக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விசிட்டாகத்தான் நான் பார்க்கின்ற, அது வேலை நிமித்தம் அவருடைய அலுவலக நிமித்தம் அப்படிங்கிறத தாண்டி திஸ் இஸ் மோர் லைக் எ பொலிட்டிக்கல் விசிட் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். அமித்ஷா வருகை பாஜக தொண்டர்களுக்கும் எங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும், ஆனா எதிர்கட்சிகளுக்கு பயத்தை கொடுக்கும்னு சொல்றாரு திரு எல்முருகன் அவர்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வார்த்தையை? டெஃபினட்டா உயர்தர் அமித்ஷா அவர்கள் வருவது பாஜகவுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு வெற்றி வீரர், எங்க போனாலும் அவர் வந்து வெற்றியை குமித்து கொண்டே இருக்கின்றவர். அவர் வந்து ஒரு பார்ட்டியோட பிரசிடென்ட் ஆனதுலேருந்து எங்க போனாலும் வெற்றி தான். அவருடைய சாணக்கியத்தனம், அவருடைய இந்த சாதுரியம், அது அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள், இவைகளெல்லாம் மிக மிக சிறப்பானவை அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அந்த விதத்துல இங்க தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். ஏன்னா இப்ப 2021 எலெக்ஷன் வருகின்ற நேரத்துல அவர் வருகின்றார், அவர் வழிகாட்டுதல் நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் அப்படின்னு பாஜக காரர்கள் நம்புகின்றார் என்றால் அது உண்மை 100%. அதே சமயத்துல பயத்தை கொடுக்குங்கிறதெல்லாம் பேசக்கூடாது சார். அதாவது எங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை தரும், நாங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவோம் அப்படின்னு பேசலாமே தவிர பயத்தை கொடுக்கும் எதிர்கட்சிகளுக்குன்னா அப்ப என்னத்துக்கு? அப்ப ஒரு அட்டாகரட்டிக் கண்ட்ரி அது, யாராவது வந்தாங்கன்னா உடனே பயந்து நடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேச்செல்லாம் திரு, அதாவது நீங்களே சொன்னீங்க திரு அமித்ஷா அவர்கள் வெற்றி வீரர்னு சொல்லியிருக்கீங்க. அதனால வந்து அவர் வெற்றி வீரர், இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வரப்போறாரு, அதனால எதிர்கட்சிகளுக்கும் பயத்தை கொடுக்குன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமா ஒருவேளை? இல்ல அப்படிலாம் எனக்கு தெரியல. எனக்கு அதாவது இந்த எப்படி வேணா இருக்கட்டும் சார், எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் தரும், நாங்கள் எங்களை வெற்றி பாதைக்கு எட்டி செல்வார் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு, ரைட்டு. ஆனா எதிர்கட்சிகளை பயமுறுத்தும் அப்படிங்கிறது சொல்றதுங்கிறது ரெண்டு விதமா பார்க்கணும். அதாவது இன்னும் ஏதாவது ஒரு பேசு பொருளாக கையில அவர்கிட்ட விஷயம் ஒண்ணும் கிடையாது. திரு முருகன் இப்ப கையில வேலை தான் வச்சுட்டு இருக்காரு, அதுதான் விஷயம். எங்க போராட்டத்திலயும் ஒரு வேலை தூக்கின்னு போயிட்டு இருக்காரு, அதுதான் அவர் கையில இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஏதாவது பேசு பொருள் பாஜக பத்தி வேணுமே அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகளுக்கு எங்களை கண்டு பயப்படுகிறார், பயப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுவதுங்கிறது அது ஒரு பேசு பொருளாக. இப்ப இவங்கள்ட்ட ஒரு அஜெண்டாவும் கிடையாது, நேரடியாகவும் கிடையாது, மறைமுகமாகவும் கிடையாது. ஆகவே அதனால அவர் அப்படி பேசியிருக்கலாம். அதே நேரத்துல இப்படி பேசுவது என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. அதாவது எதிர்கட்சிகள்லாம் எங்களை கண்டா பயப்பட போறாங்க அப்படின்னு பேசுவது என்பது சரியான அணுகுமுறையாக எனக்கு படவில்லை. அது வந்து நிச்சயமாக அவர் வாய் தவறி சொன்னாரா அல்லது வேணும்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா வேணும்னு சொன்ன மாதிரி தோன்றது. ரெண்டாவது நாம பார்த்தோம்னா இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். எஸ் அமித்ஷாவினுடைய வியூகம் இங்க வந்து தமிழ்நாட்டில் எடுபடுமா சார்? அவர் வந்து வெற்றி வீரர்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தமிழ்நாட்டில் எடுபடுமா அமித்ஷாவின் வியூகம்? இங்க வந்து இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கப் ஆஃப் டீ சார். தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது மற்ற ஏன் போன முறையா இருக்கட்டும், 2014 எலெக்ஷன்ல மோடி அலை வீசுற நேரத்துல மோடியா லேடியான இங்க லேடி தான் ஜெயிச்சாங்க. அது போல 2019 மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபியினுடைய சதுரங்கம் இருந்தது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருந்தது, ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் இருந்தது. அந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி 2016 வாங்கின ஓட்டு, 2014 வாங்கின ஓட்டு, இந்த இது இவங்களோட ஓட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி போட்டா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கலாம் அவங்க தான் ஸ்வீப் பண்ற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் இருந்தது. அந்த இவன் போட்ட கணக்கு ஒண்ணு அவன் போட்ட கணக்கு ஒண்ணுன்னு கடைசியில ஒண்ணுமே எல்லாம் போயிட்டாங்க. அந்த கூட்டணி பிஜேபியால ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல, எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய தோல்வி. ஆகவே தமிழ்நாடுங்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி டிஃபரெண்ட் பிளேஸ், மற்ற இடம் மாதிரி இங்க கிடையாது. அதை நாம புரிஞ்சுக்கணும். நாம எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இப்ப தேவையில்லாத ஒரு பிரச்சனை இந்த வேல் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் செல்லுபடியாகாது சார். அவங்க வந்து அவங்களுடைய எங்களுடைய
அச்சீவ்மெண்ட்ஸ் இது இது எங்களுடைய சாதனைகள் நாங்க எங்களுடைய சார் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இங்க துவேஷம் நடக்குது அதை வந்து மக்கள் கிட்ட வந்து படம் போட்டு காட்டணும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை சொல்லணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த வேல் யாத்திரையை கையில எடுத்திருக்கிறதா சொல்றாங்க பாஜகவினர் அதாவது முதல்ல இந்த கருப்பர் கூட்டம் அதை கொண்டு போய் அது வந்து எப்போ வந்த வீடியோ அதை எடுத்து வேணும்னு ஆகஸ்ட் மாசத்துல போட்டது போட்டது ரைட் அது அது எல்லாருக்கும் மனசுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இந்து மக்கள் மத்தியில அதனால அத அவங்க யார் அதை செய்தாலும் அவர்களை அரசு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தான் பேசணும் அது அவங்க தமிழக அரசு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாச்சு இந்த வீடியோ போயிடுத்து அவங்க மேல குண்டர் சட்டமும் போட்டாச்சு அதோட முடிஞ்சு போச்சு அதை கொண்டு போய் டிஎம்கே மேல திருப்பி விடுறதுன்னா வந்து மக்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க சார் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இந்த இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு சொன்னா டிஎம்கேல நாளைக்கு எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்துல அவங்க வந்து கேண்டிடேட் எல்லாம் போடுவாங்க அது என்ன பேசிஸ்ல போடுவாங்க அந்தந்த இடத்துல யாரு முக்கியஸ்வரர்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களை போடுவாங்க அவங்கன்னா மக்களோட பழகிறவங்க பல கோயில்களுக்கு அவர்களால தொண்டுகள் செய்யப்பட்டிருக்கும் பல சிவ வழிபாடு வைணவ வழிபாடு இவைகளுக்கெல்லாம் அவங்க பல உதவி இப்ப உதாரணமா நான் சொல்றேன் நான் தாம்பரத்துல இருக்கிறவன் சார் என்னுடைய தொகுதியில எம்எல்ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எஸ் ஆர் ராஜா அவர் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா கோயில் எந்த கோயில் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் தீமதியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வரவர் அதே போல ஒரு ரொம்ப பழைய பழங்கால சிவன் கோயில் அந்த கோயில்ல பூஜையும் சரியாவே இல்லை யாரும் வரமாட்டாங்க ரொம்ப கடும் மோசமா இருந்தது ஆனால் இவர் வந்த பிறகு அந்த கோயில் அவ்வளவு பிரமாதம் ஆயிடுது அந்த குளம் வந்து அவ்வளவு எக்ஸலண்ட் ஆயிடுது அந்த இடத்த இப்ப பார்த்தாலே ஒரு வாக்கிங் ஒரு ஏரியா மாதிரி அதையும் பண்ணி அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்ப முன்னாடி அந்த இடத்த தாண்டி போறதுக்குள்ள மூக்க பிடிச்சுன்னு போன அந்த குளத்துங்கிட்ட கோயிலுக்கு யாருமே வரமாட்டாங்க இன்னைக்கு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் அவர் டிஎம்கே தான் அவர் என்ன இந்து மத விரோதியா இன்னும் சொல்ல போனா திரு ஹெச் ஆர் எஸ் ஆர் ராஜா அவருடைய மனைவி அந்த கோயிலே தான் முக்காவாசி நேரத்துல இருப்பாங்க அவரும் எப்பப்ப முடியுமோ அவரை எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் வந்துட்டு இருக்காரு அவரை நீ இந்து விரோதின்னு சொல்ல முடியுமா இது போலதான் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் அதனால ஒட்டு மொத்தமாக இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு பேசுவது என்பது தமிழக மக்கள் யாரு அந்த அந்த கேண்டிடேட்டை பார்த்தா சார் ஓட்டு போடுவாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அந்த வேல் யாத்திரையில இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார் அதாவது வேல் யாத்திரை தொடங்கும் முன்பே எதுக்காக இதை கையில எடுக்கிறாங்கன்னு நீங்க கேட்டிருந்தீங்க அவங்களுடைய பயணம் பாருங்க அரசு தடை விதித்தது வேல் யாத்திரை ஆனா தடையை மீறி ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வேல் யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவங்க வேலை தூக்கிட்டு தான் திரு முருகன் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காரு அதை எப்படியாவது அறுபடை வீடுகளுக்கு பயணித்து வேலை புனிதப்படுத்தணும்னு நினைக்கிறாரு இதுல வேற என்ன கலங்கப்படுத்துற மாதிரி நடந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் என்ன சார் புனிதப்படுத்துறது வேலுங்கிறது என்ன இவர் இவர் புனிதப்படுத்துறாரா என்ன சார் அது அசட்டுத்தனமான ஒரு பேச்சா இருக்குது இவர் ஒண்ணும் அந்த அந்த வேலுங்கிட்ட இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் அந்த வேலனுடைய உயர்வினை பற்றி இன்னைக்கு தான் மிக உன்னதமாக எல்லாருக்குமே தெரியும் அந்த வேல் எப்படிப்பட்டது சூரசம்ஹாரத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி அந்த சக்தி வேலை பத்தி அந்த ஞான வேலை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் அதனால இவரெல்லாம் ஒன்றும் புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இவர் கையில வேலை வச்சுட்டாருன்னா இவரே சுப்பிரமணிய சுவாமின்னு அர்த்தமும் கிடையாது அடுத்ததாக இது இது அதாவது எவ்வளவு வேலை கையில வச்சுட்டு என்னென்ன பண்ணப்படாதோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன அவங்க பாட்டு காலில் செருப்பு போட்டுட்டு முக்காசி பேர் பாக்குறேன் சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் கிடையாது அந்த முகக்கவசம் கிடையாது நெத்தியில விபூதி கிடையாது நீர் இல்ல நெற்றிப்பாள் அப்படிம்பாங்க விபூதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படுறேன் என்னன்னா நிறைய பேர் குடிச்சு விட்டு அதுல கூத்தடிக்கிறாங்க கும்பாளம் போடுறாங்கன்னு அதை தாண்டி பெண்கள்லாம் இதுல டான்ஸ் ஆடுறாங்க சார் இந்த டப்பாங்குத்து டான்ஸு அப்புறம் வந்து முன்னாடி எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்கேயோ இந்த சினிமா இல்ல டான்ஸ் ஆடுறவங்களா இருக்காங்களா அவங்களெல்லாம் கும்பல் முருக பெருமானுடைய சிறப்பினை பற்றி பேச சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம இங்க கையில வேலை தூக்கிட்டு அங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு யாரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க குடிக்கிறாங்க எல்லா பத்திரிகைகள்லாம் வந்துட்டு இருக்கு காசை கொடுத்து சினிமால இந்த டான்ஸ் ஆடுற பெண்கள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆட சொல்றாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் அவமானமா இல்ல நீங்க அந்த வேல் யாத்திரையில நடக்கக்கூடிய குறைகளை மட்டுமே காண்றீங்களே இல்ல சார் நீங்க தயவு செய்ய சொல்லுங்க சார் நிறைய சொல்லுங்க சார் நீங்க
முருகனுடைய பேச்சில் முருகனே செந்தில் முதல்வனே வாயோன் மருகனே ஈசன் மருகன் மகனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாட்டு பாடிட்டு இருக்காரா? நான் கேட்கிறேன், யாராவது அந்த முருக பெருமானுடைய உயர்வினை பற்றி பாட்டு ஏதாவது சொல்லி ஆரம்பிக்கிறாங்க? ஏறுமையில் ஏறுவளை யாடு முகம் ஒன்று ஈஸ்வரோட ஞானமொழி பேசு முகம் ஒன்று அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? அல்லது நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக அப்படின்னு ஏதாவது அருணகிரிநாதர் பாட்டை பாடுறாங்களா? அல்லது முத்தை திரு பத்தி திரு நகையை பத்தி பாடி அதனுடைய உயர்வினை பேசுறாங்களா? ஆன்மீகம் இல்லாம அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அதுவும் அபத்தமான முறையில பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னது, டிஎம்கே இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதை தாண்டி விசிகே இதுல பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க, பார்த்து கொண்டே இருங்கள்னு நமக்கு உயர் திரு எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர் திரு இல கணேசன் அவர்கள், அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான். அவங்கெல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அன் அட்டர் ஃபெயிலியர். இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க, அங்க கும்பல் கும்பலா போறாங்க. ஆனால் எனக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, வினோதமா இருக்குன்னா, தமிழக அரசு கோர்ட்ல போய் இது வந்து அரசியல் தான், ஆன்மீகம் கிடையாது, லா அண்ட் ஆர்டருக்கு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னு எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை உண்டாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்கிறோம் சொல்லிட்டு டெய்லி அவங்கள அதே முருகன் ஒரு ஒரு ஊரா போயிட்டு இருக்காரு, அங்க நின்று அவருக்கு அவர் கையில வேலை தூக்கிட்டு அவரு வருகின்றார். அவரோட சேர்ந்து ஊரா நூத்துக்கணக்கான கார்கள் வருகின்றன, ஆயிரக்கணக்கான பேரை கூட்டின்னு வர்றாங்க, அதுவும் காசெல்லாம் கொடுத்தெல்லாம் கூட்டின்னு. இதெல்லாம் வந்து பிஜேபியில கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் காசை கொடுத்து பிரியாணி கொடுக்குறேன் பொட்டலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டினு வந்துட்டு. நீங்க குற்றச்சாட்டு வைக்கணும்னு வைக்கிறீங்களா? வேல் யாத்திரை சார், முருகனுக்காக பயணிக்கிறாங்க, அந்த நேரத்துல பிரியாணி எல்லாம் கொடுக்குறாங்க, அதே போல எனக்கு ஒண்ணும் பிஜேபி மேல வெறுப்பு கிடையாது. நான் எப்போ திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கேன், பிஜேபியில நிறைய பேர் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு. என்னோட எல்லாம் எனக்கு ஒண்ணும் அவங்க மேல வெறுப்பு கிடையாது. நான் எங்க இருந்தாலும் என்ன என்னைக்கு இருந்தாலும் நான் வந்து பிஜேபி நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் தான். அதுல நான் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்த நீங்க அரசியலாவே வச்சுங்க, உங்களுடைய நல்ல திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட பேசுங்க. வெறும் எப்ப பார்த்தாலும் டிஎம்கே பேஷிங்க ஒண்டி வச்சுக்கிறது, அவர்கள் ஹிந்து மதத்தை கேவலப்படுத்தி விட்டார்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் சொல்றது, இதெல்லாம் ஏற்பார்களா சார் மக்கள்? அந்த கருப்பர் கூட்டத்தை அப்படியே டிஎம்கே மேல திருப்பி ஒண்ணு பார்த்தாங்க, அது இட் சிம்பிளி ரிசல்ட் அவுட். அதே மாதிரி திருமாவளவன் அவரை எப்படியாவது படு மோசமா சித்தரிக்கணும்னு பார்த்தாங்க, அதுலயும் அவங்க மிஸ்டரபிளி ஃபெயில்டு. ஏன்னா 40 நிமிஷம் பேசி நான் 40 செகண்ட் ஆக்கி அதை வச்சு பேனை பெருமாளாக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பேனை பெருமாளாக்குறதுல ரொம்ப பெருசா ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் பண்ண அதுல இருந்த எல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனமே கிடைக்கவே இல்லை. அடுத்தது மூணாவதாக இந்த வேலை தூக்கிட்டு இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் சார், இந்து மதத்துக்கு எதிரான நீங்க இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ராமாயண காலத்துல ஜாபாலின்னு உத்தரந்தார், அவர் தான் முதல்ல கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆளு. அந்த இப்ப ஜாபாலியை பத்தி எல்லாம் கூட கடுமையாக இப்ப விமர்சிப்பார் இருக்கு. அதே மாதிரி ஹிரண்யாட்சகன் அப்படின்லாம் இருந்தான், அவன்லாம் நான் தான் கடவுள், அந்த நாராயணன் கடவுளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அப்ப அந்த அதுக்கெல்லாம் அதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம், ஹிரண்யனை கண்டிக்கிறோம், ஜாபாலியை கண்டிக்கிறோம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு அந்த அதுக்கெல்லாம் போயிடுவாங்க போல இருக்கு. இதெல்லாம் வெறும் கேலி கூத்து, இதெல்லாம் ஒண்ணும் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகல. அதுக்கு இப்ப கூட்டம் ஜெயிக்கணும், அப்ப கூட்டம் ஜெயிக்கிறதுக்கு ஆட்டம் போடணும், அதுக்கு ஆட்டம் போடுறதுக்கு அது ஒரு கும்பல் இருக்கா மாதிரி காமிக்கிறது, அதுக்கு பாட்டு பாடணும், தாளம் மேளம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இங்க எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். காசு கொடுக்காம எல்லாம் ஒண்ணு நடக்கல சார். திரு ராமசுப்ரமணியம் சாருக்கு வந்து நீங்க வந்து ஒரு வலதுசாரி பார்வையாளர், ஏற்கனவே பாஜகவுல இருந்தவரு, யாத்திரைன்றது இப்படிதானே நடக்கும், இந்த முறையில தானே நடக்கும்? இப்படியா சார் நடக்கும் யாத்திரைன்னா? இந்த மாதிரி மேள தாளம் அதை தாண்டி இந்த டபாங்குத்து டான்ஸ் இதெல்லாம் வச்சுட்டா சார் நடக்கும்? நான் கேக்குறேன், நான் பாக்குறேன் சார். நீங்க பல யாத்திரைகள்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படியே நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முக நுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்தடவே பஞ்சக்கரவாணி பதம் பணிவான அழுதுண்டு அப்படின்னு சிரிப்பார் கழிப்பார் தேரிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். இதெல்லாம் யார் சார் சொன்னது? இப்படிலாம் தான் ஒரு யாத்திரைனா இருக்கும் சார், இப்படிலாம் தான் சார் யாத்திரை இருக்கும். இது யார் நானா சொல்லி கொடுத்தேன்? மாணிக்கவாசகர் சொல்றது இப்படிதான் இருக்கும்னு. அப்ப நெஞ்சக்கணக்கல் நெகிழ்ந்திருக்கும் அப்படியே உள்ளங்கள்லாம் உருகி போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதுதான் அது ஆன்மீகமா? ஆன்மீகங்கிற பேர்வையில போர்வையில நீங்க வந்து இந்த மாதிரி படு மோசமாக கொச்சைத்தனமாக இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்ற இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் நாங்க தான் அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதுல எனக்கு வருத்தமானது என்னன்னா,
இந்த அதிமுக அரசு அங்க ஒண்ணு பேசுறது இங்க இங்க ஒண்ணு செய்யறதுன்னு பண்றாங்க. அவங்கள வந்து டெய்லி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறது, அவங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச விட வேண்டியது. அவங்க அதுக்கு பிறகு அவரை சரி இப்ப நீங்க நாங்க பேசியில முடிச்சாச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட வேண்டியது. உடனே அரசு ஒரு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு இருக்க வேண்டியது. சரி நான் இப்ப கிளம்புறேன் சார், என்ன விட்டுருங்க என்ன சாயந்தரம் அவரோட டெசிஷன் யாரு திரு முருகன் எல்லாம் சொல்லிடுவாரு. இப்ப இதை இத்தனை நேரம் இருந்து போற சார்னா சரி சார் நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட வேண்டியது. அப்புறம் நாளைக்கு அங்க இது என்ன சார் இது இது இன்னும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்க அதிமுக அரசும் பாஜகவும் சேர்ந்து பண்றாங்க தான் நான் சொல்றேன். சரி என்ன நோக்கத்துக்காக வேல் யாத்திரை அவங்க எடுத்தாங்களோ அதையாவது சரியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் தான் சொன்னேன் சார், அது ஆன்மீகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன் என்னென்ன இடத்துல என்னென்ன தவறுகள் ஆன்மீகத்துக்கு கேடுகள்லாம் வந்தது அப்படிங்கறத பத்தி எடுத்து பேசுங்க. நாம என்ன செய்ய வேண்டும், ஆன்மீக பாதையில செல்வதற்கு என்ன வழின்னு எல்லாம் பேசுங்க. அதை விட்டுட்டு டிஎம்கே நீங்க குறை சொல்லிட்டு நீங்க ஜெயிச்சு சொல்லான்னு பார்த்தா சத்தியமா நடக்காது. அது வந்து நீங்க வந்து என்ன ஆண்டவனே நீங்க கொச்சப்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, கையில வேலை வச்சுன்னு எல்லாருமே நிக்க முடியுமா சார்? அதற்கு அது வந்து அது ஒரு புனிதமான ஒரு ஆயுதம் இல்லையா அல்லவா சார்? ஆறு படை வீடுக்கு போறேங்கிறார் சார், எங்கே இந்த கிளம்பினார், எங்கே இந்த போய் முடிக்க போறார்? அதாவது திருத்தணியில தொடங்கி இருக்காங்க, திருச்செந்தூர்ல முடிக்க போறதா சொல்றாங்க சார். சார் திருத்தணிகே இல்ல என்ன சண்டை போட்டு அப்பா சண்டை முடிஞ்சது நல்லபடியாக. இந்த தணிகை மலைங்கிறது அந்த கோபங்கள்லாம் முடிந்து சாந்தமான இடங்கிறது திருத்தணிகை. பிறகு இவங்க எங்க முடிக்க போறேன்னா இந்த திருச்செந்தூர்ல போய் முடிக்க போறாங்களாம், அங்கதான் சண்டை போட்டணும், சூரபத்மனோட சண்டை போட்ட இடம். சோ தணிஞ்சு போன முருகனை கொண்டு போய் மறுபடியும் சூரபத்மனோட சண்டை ஓடுற இடத்துக்கு கொண்டு போறேன்னா அதுவே சரியா இல்லையே. ஏற்கனவே டிசம்பர் ஆறு பிரச்சனையா சொன்னாங்க நிறைய பேரு. டிசம்பர் ஆறு என்ன டேட் நீங்க இப்ப நீங்க வந்து புது புது ஒரு கதையை சொல்றீங்களே சார். நீங்க அதாவது தணிகை மலை திரு தணிகைன்னா என்ன சார், அந்த சண்டை எல்லாம் போட்டுட்டு முருகப்பெருமான் அந்த கோபம் எல்லாம் தணிந்து அமர்ந்த இடம் திருத்தணிகை பெரிய திருத்தணி, அது தணிகை மலைன்னு பேரு. இந்த அவர் ஏன் அப்படி வந்தாருன்னா அந்த சூரபத்மனோட சண்டை போட்டார். முடிக்க போற இடம் வந்து திருச்செந்தூர், அது என்னன்னா சண்டை போடுற இடம். இதே ஒரே ஒண்ணுக்கு ஒண்ணு குளறபடியான்னு சார் இருக்கு. நான் கேக்குறேன் என்னன்னா தணிந்த முருகனை மறுபடியும் சண்டை போடுறான்னு கொண்டு அழிஞ்சு போற மாதிரி இருக்கு. அப்ப முதல் கோணல் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற நான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த வேல் யாத்திரை சுத்தமாவே எனக்கு வந்து இது எதற்காக கையில எடுக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல வேல் யாத்திரை இப்ப ஒரு யாத்திரை மாதிரியே நடக்கலன்றதும் சொல்றீங்க, கோபப்படுறீங்க. அதே போல தொடர்ந்து நீங்க பல விமர்சனங்களை பாஜகவை விட்டு வைத்தீங்க. அதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட நிறைய பேர் இப்ப கட்சியில் சேர்த்துட்டே இருக்காங்க அடுத்தடுத்து அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே இன்னைக்கு கூட புளியந்தோப்பு அஞ்சலைன்ற ஒரு பெண் வந்து மகளிர் அணியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க பாஜகவில இந்த மாதிரி தொடர்ந்து இது போன்ற நிறைய பேர் வர்றத? ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா குஜராத்ல இதே மாதிரிதான் வந்து குஜராத் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவங்க நிறைய பேர் பாஜகவோட இணைந்தாங்க, அந்த ஃபார்முலா மாதிரி தமிழ்நாட்டுக்கும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில் அப்படி ஏதேனும் ஏதோ நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லிட்டேன், உங்கள்ட்டயே நான் பேசும்போது சொன்னேன் சார், இந்த மாதிரி எல்லாம் ரவுடி பயலையும் காலி பயலையும் கொலகார பயலையும் கஞ்சா கடத்துறவங்களையும் சேர்த்துன்றது அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கணும், அந்த பிரச்சனைகளை உருவாக்கி அதனால அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக பண்றாங்க, இது நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்ப வந்து பெண் தாதாக்களையும் சேர்த்துட்டு இருக்காங்க ரொம்ப, ஏன்னா ஆணுக்கு பெண் சரம சமம் இல்லையா, ஆகவே அவங்களையும் சேர்த்துனா தானே சார் சமபலமாக இருக்க முடியும். அதெல்லாம் நல்ல பிரமாதமான ஒரு முடிவுகள் தான். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், ஓட்டு அரசியலுக்காகவே பாஜக இப்படி எல்லாம் செய்துன்னு நீங்க சொன்னாலும் அது பலன் கொடுக்குமா பாஜகவுக்கு? இப்ப எடுத்துட்டு இருக்கிற அவங்க ஒவ்வொரு ஆயுதமும் பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கொடுக்காது சார், ஒண்ணுமே கொடுக்க. நான் தான் சொன்னேன் பாருங்க, இந்த கருப்பர் கூட்டத்தை பத்தி ராவுன்னு சொன்னாங்க கடை தட் ஃபிசல்ட் அவுட். அடுத்தது திருமாவளவன் மேல அவதூறா பேசினாங்க, அதுவும் ஃபியாஸ்கோ. மூணாவது இப்ப இந்த வேல் யாத்திரைன்னு போயிருக்காங்க, இதுவும் ஒண்ணும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. அவங்கங்க எல்லாருக்கும் ரோட்ல போக வரவங்களுக்குலாம் இந்த டிராபிக் ஜாம் ஆகி அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, கண்ணாப்பினா கத்துறாங்க, இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காமிச்சு நீங்க வந்து மிகப்பெரிய அளவிற்கு மக்களுடைய செல்வாக்கு ஏறிடுதுன்னா ஏன் அதிமுக அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னும் பழமும் தின்னும் கொட்டையும் போட்ட ஆட்கள் இந்த அரசியல்ல, அவங்க எல்லாம் இவங்களை இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நிறைய சீட்டு கொடுங்க, 60 கொடுங்க, 50 கொடுங்கன்னு கேட்டுருந்தா கொடுக்கவே மாட்டோம், அழகா பேசுவாங்க, கடைசியில உங்களுக்கு கொடுக்க போது 20 சீட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இல்ல நாங்க தனியா நிக்கிறேன்னு இங்க போங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வி வில் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கும்பிடு போட்டுட்டு அவன் மிக மகிழ்ச்சியோடு அதிமுக போயிடுவாங்க, அல்ல கொடுத்ததை வாங்கிட்டு இவங்க நிக்கிற மாதிரி என்ன உண்டு.
ஆகவே இது அரசியல் ரீதியாக இவங்களுக்கு எந்த பலனையும் தரல இனி வரைக்கும், இனிமே தருமா தெரியல. இது இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் நாளைக்கு திரு அமித்ஷா அவர்கள் மூக்க அழகிரியை வந்து மீட் பண்ணலாம், அல்லது அவர் வந்து இவரை மீட் பண்ணலாம், அவர் கூட ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜகவுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பலன் தராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் கலைஞர் இறந்த பிறகே அவர் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதாக ஒரு பெரிய ஒரு அணி திரட்டின்னு வந்து கலைஞருடைய அவருடைய நினைவிடத்துக்கு போனாரு. அவரோட நினைவிடத்துக்கு அது அதுதான் அவர் அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சது. அப்பதான் ஒண்ணுமே இல்லை அதுல. ஸோ அவருக்கு இன்னைக்கு எல்லாம் அந்த ஹி இஸ் சஸ்பெண்ட் ஃபார் டுடே. அடுத்ததாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பார்க்க போறாங்களா இல்லைன்னு தெரியல. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதவர், அதனால அவர் வரப்போறது இல்லை. அதனால இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அதிமுக மேக்சிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல நிக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் இவங்க ஒத்துழைப்பு தராங்களா இல்லைன்னு பார்ப்பாங்க. இல்லைங்கும் போது தனியா நிக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் நினைக்கலாம், அது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வாழ்த்தி வெளியே அனுப்புவாங்க அதிமுக. அவ்வளவுதான் நடக்குமே ஒழிய இந்த வேல் யாத்திரை, கருப்பர் கூட்டம், ஹிந்து மத விரோத திமுக அப்படின்னு பேசுறது, அந்தந்த இடத்துக்கு யார் நிக்கிறான்னு தான் பார்க்க போறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த மாதிரி ஆளை தான் நிறுத்தி இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சார். அதனால நீங்க வந்து பிராண்ட் பண்ணி அந்த பழசெல்லாம் பேசி உட்காந்துருந்தீங்கன்னா நடக்காது. பெரியார பத்தி இவங்க எல்லாம் பேசினாங்களே, கடைசியில பெரியார்டே அவர் சமூக சீர்திருத்தவாதின்னு அவங்க பேசிவிட்டாங்க. சோ அந்தந்த நேரத்துக்கு அதாவது சமயத்துக்கு இப்ப சமய சொற்பொழி விம்பாங்க. இது எதுவுமே பலன் தராது பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த வேல் யாத்திரை, யாத்திரை என்ற ஒரு விஷயத்தையே தவறாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இவங்க வந்து பயணிக்கிறது, வேலையை இழிவுபடுத்துறாங்க, முருகனையும் இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார். நன்றி சார், வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு கொடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.